ஓகே அருமையான பீஸா ஓ சூப்பர் வாவ் நான் சாப்பிடுறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பீஸா மேக் பண்ண போறோம் மைக்ரோ ஓவன் இல்லாம எப்படி பீஸா மேக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சிக்கன் குட்டி குட்டி பீஸா வெட்டி வச்சிட்டாச்சு கொடமிளகாய் கொடமிளகாயிலேயே எல்லோ கலர் வேறு கலர் ரெட் கலர் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் மில்கி மிஸ்ட் சீஸ் வாங்கியிருக்கோம் ஒரு ஆனியன் ஒரு டொமேட்டோ மைதா கார்ன்ஃப்ளோர் மாவு அப்புறம் பீஸா உரிய சீசனிங் இது சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கிடைக்கும் இட்டாலியன் சீசனிங் இது ஒரு இதுவுமே எல்லாமே நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா பீஸா புரியுதுன்னு சொல்லணும்னா கொடுத்துருவாங்க இந்த ஈஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொன்னோன்னா பீஸா புரியுது கொடுத்துருவாங்க அந்த ஈஸ்ட்டை வந்து ஒரு வெது வெதுப்பானி தண்ணியில் ஒரு டீஸ்பூன் சுகரும் ஒரு டீஸ்பூன் அந்த ஈஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் வாங்க சிக்கன் பீஸா மேக் பண்ணுவோம் சரி அந்த சிக்கனோட ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு அத்தப்படி போட்டாச்சு கொஞ்சோண்டு தயிர் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் சிக்கன் ரோஸ்ட் பண்ணதுக்காண்டி ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கிறோம் ஏற்கனவே ஊற வச்சுருக்க ஈஸ்ட் சுகரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பிசைஞ்சுக்கிறோம் சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனு சால்ட் போட்டுக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடும் சுற்றி பாத்திரத்தை சுற்றி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க எண்ணெயை தடவிடுங்க ஏன்னா ஒரு மணி நேரம் இதை வந்து ஒரு வெட்டான துணியில் கொஞ்சம் ஈரமான துணியில் மூடுறதுனால இது மூடி வச்சிட்டோம் ஹலோ இன்னைக்கு பர்கர் பீஸா பீஸா என்ன ஊத்திட்டு ஆட்டிச்சுக்கு கடலை நெய் ரோஸ்ட் பண்ண போகிறோம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு ஈஸ்ட் துருவி வச்சாச்சு குடமிளகாய் எல்லாமே வெட்டி வச்சாச்சு எனவே அந்த மைதா ஒரு மணி நேரம் வச்சுருந்தோம்ல அந்த இதை வந்து இப்போ தேய்ச்சி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி வைக்கிறோம் வச்சுட்டு போர்க் வச்சு நல்லா கொத்திடுறோம் கொத்திட்டு இப்போ நான் வந்து டொமேட்டோ கெச்சப் தடவுறேன் உங்களால் முடிஞ்சால் பீஸா சாஸ் வாங்கிட்டு தனியாக தடவலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீஸா சாஸுங்கிறது எப்படின்னா டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி கெச்சப்பும் சேர்ந்து இருக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை 80% வந்து எல்லாமே சேம் தான் நல்லா தடவிக்கிறோம் நீள நீளமாக வெட்டினதை வச்சுக்கிறோம் தூவிக்கிறோம்
அறிவியல் சொன்ன மாதிரி மலை சாரல் மாதிரி தூ. சிக்கன் நம்ம ரெடி பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கிறோம் உள்ள. சில்லி சீசனிங் போட்டுக்கிறோம். உங்களுக்கு அது இல்லைன்னா வத்தல் வந்து பிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அம்மியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது வந்து பீஸா சீசனிங், இது கொஞ்சம் போட்டுக்கிறோம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பீஸா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால். அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பீசா சீசனிங்கும் இட்டாலியன் சீசனிங் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்தால் நம்ம ரெடி பண்ண வச்சதை அப்படியே மைக்ரோ ஓவனில் வச்சுக்கலாம். இல்லாதவங்க வந்து குக்கரில் உள்ளே வந்து சால்ட்டு கொஞ்சம் ஓரளவு போட்டிருக்கோம். ஒரு இன்ச் அளவுக்கு, ஒரு இன்ச் அளவுக்கு போட்டிருக்கோம். அது கொஞ்சம் உயரமாக இருக்கிறது, கொஞ்சம் சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கிறோம் உள்ளே. இதில் முக்கியமாக கேஸ்கட்டும் விசில் வைக்கிறதுக்கு எதுவுமே போடக்கூடாது. அடுப்பு வந்து கை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதை பீஸா வந்து உள்ளே வைக்கிறோம். உள்ள பீஸா வச்சாச்சு. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. அந்த பீஸாவை வந்து 20 மினிட்ஸ் உள்ளே வச்சிடுறோம். கேஸ் கட்டும் அந்த விசிலும் எதுவுமே வைக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பீஸா ரெடி பண்ணியாச்சு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்டதில்லை, பீஸா சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீட்டில் நாங்களாக செஞ்சு பார்த்துருக்கோம். அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஓகே, அருமையான பீஸா. ஓ சூப்பர், வாவ். அருமையா சுவைக்க போறோம் பீஸா. ஃபர்ஸ்ட் டைம் கடையில கூட சாப்பிட்டது சொன்ன மாதிரி நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு.